யுத்தநிறுத்தம் வர வேண்டும் என்று அனைத்து சர்வதேச நாடுகளும் ஒருமித்த குரலில் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் மே மாதம் 30ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னிச்சையாக காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வரப்போகிறோம், அதற்கான அறிவிப்பை நான் விடுக்கிறேன் என்று சொல்லி அறிவிப்பை விடுத்திருந்தார். அதனுடைய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஹமாஸை சார்ந்தவர்களும். ஹமாஸ் மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டாக இருக்கலாம், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 14 குழுக்கள் ஒன்றிணைந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென 2 நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலும் ஒப்படைக்க போகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தார்கள். அதே மாதிரி அவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஐநாவினுடைய யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒப்படைக்கப்பட்ட தீர்மானம் 14-0 என்கிற வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை பொறுத்தவரையில் 14 நாடுகள், ஐநாவில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் 14 நாடுகள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக கை உயர்த்தி இருக்கிறார்கள். ஈவன் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அமெரிக்காவே கை உயர்த்தி இருக்கிறது. ஆனால் ரஷ்யா இதிலே அப்சண்ட் ஆகி இருக்கிறார்கள். ரஷ்யா இதிலே எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை என்கிற நிலை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான காரணத்தையும் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியும் இருக்கிறார்கள். அந்த காரணம் என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதிலே என்ன இருக்கிறது, இதனால் காசாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று அடித்து சொல்லிக்கொண்டிருந்தது இஸ்ரேல். ஆனால் கடைசி நேரத்தில் இஸ்ரேல் ஒருமித்த கருத்திற்கு வந்திருக்கிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு எகிப்தில் வைத்து. அப்படி என்றால் ஏன் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார்கள், திடீரென்று அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவதற்கான காரணம் என்ன? அவர்களை பொறுத்தவரையில் அவங்க கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக 4 பணைய கைதிகளை ஆயுத முனையில் மீட்டிருக்கிறோம், நாங்கள் தான் வல்லவர்கள், நாங்கள் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் ஹமாஸும் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அணிகள் சார்பாக ஹமாஸும் இந்த ப்ரப்போசலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து தரப்பும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை விடுத்திருந்தாலும் நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் காசாவிலே யுத்தம் நிற்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் நிறைவேறியதற்கு பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 29 அப்பாவி மக்கள் காசாவிலே கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அப்படியானால் இந்த தீர்மானத்தினால் என்ன நலவு ஏற்பட போகிறது, இந்த தீர்மானம் யாருக்கு சாதகமானது யாருக்கு பாதகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹமாஸ் உடனடியாக இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக அறிவித்த அதே நேரம் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்தியஸ்தர்களோடு நாங்கள் ஒத்துழைக்க தயார் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த தீர்மானத்தில் எந்த இடத்திலும் நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை இன்க்ளூட் ஆகவில்லை. அப்படியாக இருக்கும் போதே எதற்காக ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன அத்தனை சுதந்திர குழுக்களும் இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டன என்கிற ஒரு மல்டிமில்லியன் கேள்வி அனைவருக்கு முன்னாலும் தொக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஹமாஸ் இன்றைக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதை ராய்ட்டர், அல் ஜசீரா உள்ளிட்ட அனைத்து தரப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மேற்கு ஊடகம் என்கிற வகையில் ராய்ட்டர் உறுதிப்படுத்தி, அரபு ஊடகம் என்கிற வகையில், காசாவில் இருந்து செயல்படக்கூடிய ஊடகம் என்கிற வகையில் அல் ஜசீராவும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய அறிக்கையில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றுதான், இந்த சமாதான உடன்படிக்கையை கடைபிடிப்பதை இஸ்ரேல் இதற்கு கட்டுப்படும் என்பதை வாஷிங்டன் உறுதிப்படுத்த வேண்டும், அதாவது அமெரிக்கா இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கு இது தொடர்பான கதையாடல்களாக நடந்த விவகாரங்களாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் 6 வாரம் என்று தொடரக்கூடிய ஒப்பந்தமாக இது இருக்கிறது. அதாவது
முதல் 6 வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும். நம்ம தனியாக 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குங்கிறத விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவினுடைய உறுதியில் அதை நம்ம இந்த வீடியோவினுடைய இறுதியில் அதை நம்ம லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கலாம். அந்த ஒப்பந்தத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், முதல் 6 வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும். இந்த 6 வாரங்களுக்குள்ளாக அவர்களுக்கு தேவையான, காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள், ட்ரக்குகள் எல்லாம் உள்ளே அனுப்பப்படும். அதே நேரம் 2 தரப்பில் இருந்தும் கைதிகள் பரிமாற்றம், ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் நடந்தது மாதிரி கைதிகள் பரிமாற்றம் நடைபெறும் என்பது இந்த 6 வீக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் 2வது வாரத்தில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் அத்தனையுமே இருக்கிறது. 3வது வாரத்தோடு நிரந்தர போர் நிறுத்தம் என்று ஆக வேண்டும். இந்த 3வது யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும் போதே காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் வெளியாகி இருக்க வேண்டும். அதே நேரம் காசாவை சுற்றி பார்வையிடுவது, காசாவை கண்காணிப்பது, காசாவுக்குள்ள சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, எதுவுமே இருக்கக்கூடாது என்று இதுவரை ஹமாஸ் வலியுறுத்தி வந்தது. ஆனால் அந்த வார்த்தை இதிலே இல்லை என்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. இதுதான் இந்த யுத்த நிறுத்த காலத்துக்குள் நடக்க போகிற விஷயமாக குறித்த யுத்த நிறுத்த அந்த டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு யுத்த நிறுத்தம் இதுதான் முதல் தடவையாக நடந்திருக்கிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த மார்ச் மாதம் இதே போன்ற ஒரு யுத்த நிறுத்த தீர்மானம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கும் அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அமெரிக்கா, அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அல்ஜீரியா. இந்த 2 தான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த தீர்மானத்திலே அமெரிக்கா கையெழுத்திட்டு, அமெரிக்கா கைதூக்கி வீட்டோவை பயன்படுத்தாமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே அமெரிக்கா அப்சென்ட் ஆனார்கள், இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை என்று அமைதி காப்பதாக அறிவித்தார்கள். இன்றைய இந்த தீர்மானத்தில் ரஷ்யா என்ன முடிவை எடுத்திருக்கிறதோ அதே முடிவை தான் அன்றைக்கு அவர்கள் எடுத்திருந்தார்கள். இன்னைக்கு ரஷ்யா வந்து அப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த மார்ச்சில் நடந்த வாக்கெடுப்பில் 13 நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தன. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் அப்சென்ட் ஆகி இருந்தார்கள். இரண்டுமே ஒன்றுதான், அங்கேயும் பாஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் பாஸ் ஆகிடுச்சு. இதிலையும் பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் இதிலும் ஆதரவாக இருந்திருக்கிறது, அதிலும் ஆதரவாக இருந்திருக்கிறது. இதில் ஒருபடி மேலே போய் பிரித்தானியாவே ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இப்படி 14 வாக்குகள், 14-0 என்கிற வகையில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருந்தாலும் நீங்கள் காசாவில் இன்னைக்கு இதையொட்டி மகிழ்ச்சிகள் வெளிப்படுத்தப்படுகிறதா, கொண்டாட்டங்கள் இருக்கிறதா என்று பார்த்தா, கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான பெரிய வரவேற்பெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியலை. அந்த மாதிரி எந்த ஒரு காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியலை. இதுவெல்லாம் அங்கே அந்த நடக்கக்கூடிய காட்சிகளை, மே மாதம் 2ஆம் தேதி நடந்த காட்சிகளுடைய ஃபுட்டேஜுகளை எடுத்து வீடியோக்களை அல்ஜசீரா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, மகிழ்ச்சியில் மக்கள் திளைக்கிறார்கள் என்கிற விதமான காட்சிகளை எல்லாம் காட்டலை. காரணம் என்னென்னு கேட்டால், இது முதல் தடவை ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் பாஸ் ஆன விஷயம் அல்ல. மார்ச் மாதமே இப்படி ஒரு தீர்மானம் பாஸ் ஆகி இருந்தது. ஆனால் அன்றைக்கும் இஸ்ரேல் அதை மதிக்கவில்லை, இன்றைக்கு மதிப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மதிப்பாங்களோ என்கிற ஒரு எண்ணப்பாடும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த தீர்மானத்தினுடைய வரைவே இஸ்ரேலுக்குரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்மானத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க, நீங்க ப்ரொபோஸ் பண்ணி இப்படி கொண்டு வாங்க என்று சொல்லியிருப்பதாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சில பேர் சொல்லுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் தீர்மானத்தை ஹமாஸ் ஒத்து கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தம் நிற்கவில்லை. எனவே யுத்தம் நின்றால் மட்டும்தான் இதில் நம்ம என்ன அடுத்த கட்டம் என்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தத்தை ஹமாஸ் ஏன் ஒப்புக்கொண்டது, இஸ்ரேலுக்கு இதில் என்ன லாபம் என்கிற கேள்வி இருக்கு. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு அவர்களுடைய பணைய கைதிகளில் கொஞ்சம் பேரையாவது இப்போ விடுதலை பண்ணிக்கலன்னு நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமைச்சர்களே பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கிறது. இதே
இதே நேரத்தில் ஹமாஸ் இதை ஒத்துக்கொண்டதற்கான காரணமாக எது இருக்கலாம் என்பதை பொறுத்தவரையில் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் பேராசிரியர் ஹசன் பராரி அவர்கள் இது தொடர்பான ஒரு விளக்கமான செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவிலே பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, 6 வாரங்கள் சீஸ்ஃபயர்ங்கிறது வரவேற்கத்தக்கது. 6 வாரம்ங்கிறது கிட்டத்தட்ட 41 நாள் 42 நாட்கள் ஆகிவிடும். அது பெரிய ஒரு இடைவெளி, அவர்களுக்கு நிறைய பொருட்களை உள்ள கொண்டு வந்து கொள்ளலாம், ஒரு நல்ல நல்ல காலகட்டம் தான் என்பதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 வாரங்களுக்குள்ளாக ஹமாஸ் மக்களுக்கு தேவையான உணவுகளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். அதே நேரம் இஸ்ரேல் தங்களுடைய சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சாராரை விடுவித்தும் கொள்வார்கள். இந்த முதல் கட்டம் இருதரப்புக்குமே நல்லது என்கிறார் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பராரி அவர்கள். அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2nd காலகட்டத்தை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தை அதில் இல்லை. எனவே ஹமாஸ் முரண்டு பிடிக்கும், இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கும், மீண்டும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில் அது இஸ்ரேலியர்களுடைய அகராதியிலேயே கிடையாது என்கிறார் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளர் பேராசிரியர் ஹசன் பராரி. ஏன் அதை அவர் சொல்றாருன்னா, இப்ப ஹமாஸ் கேட்கிற இந்த நிரந்தர போர் நிறுத்தம் இருக்குது இல்ல, இந்த சீஸ்ஃபயர் என்னன்னா சுதந்திரம் என்கிற சீஸ்ஃபயர். நிரந்தர யுத்த நிறுத்தம் ஆயிடுன்னா ஜென்மத்தில் இதுக்கு பிறகு நீங்க பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வரக்கூடாது, பாலஸ்தீனம் தனி, நீங்க தனி என்பதுதான் இஸ்ரேலியர்களிடத்தில் ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை. அதைத்தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை இஸ்ரேலியர்களுடைய அகராதியிலே கிடையாது, இனி எப்படி அவங்க வருவாங்கன்னு கேட்கிறாரு. ஆனாலும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிறது, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணமாக இருக்கலாம்னா, இந்த கடந்த காலங்களுடைய யுத்தம் கிட்டத்தட்ட 9வது மாதத்தை இந்த யுத்தம் நெருங்குகிறது. 37,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீத் முழு காசாவும் சுடுகாடாக்கப்பட்டிருக்கிறது, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் வலுவானவர்களாக நின்று தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதை நம்ம பின்னாடி சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து, நீங்கள் செய்திகளை வைத்து புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த நிலையில் சில நேரங்களில் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகளை ஒரே அடியாக உள்ளே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முனைப்பாக இந்த 6 வாரத்தை ஹமாஸ் பயன்படுத்தக்கூடும். 2வது முனைப்பாக தங்களுடைய படைப்பிரிவுகளை மிகச்சரியாக மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஹமாஸ் பயன்படுத்தக்கூடும் என்று இன்றைக்கு பராரி உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது என்னென்னா, கடந்த இடையில ஏற்பட்ட ஏப்ரல் மாதம் அளவில் ஏற்பட்ட யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தேவையான ஆயுதங்களை அவர்கள் உள்ளே எடுத்துக்கொண்டார்கள், தேவையான படைப்பிரிவுகளை தேவையான இடங்களில் நிறுத்தி கொண்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அதே மாதிரி இப்போ கூட அவங்க என்ன செய்யலாம் என்று கேட்டால், இந்த 6 வீக் பயன்படுத்தி தேவையான படையணிகளை தேவையான இடங்களில் நிறுத்தி கொண்டு தங்களுடைய அந்த பலத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த முனைகிறார்கள் என்றுதான் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இல்லைன்னா திட்ட தெளிவா யுத்த நிறுத்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த 6 வீக் அவங்க ஏன் எடுக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரே பதில், அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்தை சரி செய்து கொள்வதற்காகவும் படைப்பிரிவுகளை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்காகவும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தக்கூடும். ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் விஷயத்தில் காசாவில் இருக்கிற எந்த குழுக்களும் மாற்று கருத்து தெரிவிக்கல. ஹமாஸ் சொல்றதை ஏத்துக்கிறோம்ட்டாங்க, ஹமாஸுக்கு கண்ட்ரோல் ஆகி தான் அத்தனை பேரும் செயல்பட்டு கொண்டு போகிறார்கள். அதில் இருந்து இதிலே ஹமாஸ் தரப்பிலிருந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் 2000க்கு மேற்பட்ட ட்ரக்குகளை நாங்கள் வெளியிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், உள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனும் அறிவித்திருக்கிற ஐரோப்பிய யூனியன் தனியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரக்குகள் எவ்வளவு நிற்குதுன்னு சொல்லி அதில் எதையுமே உள்ள கொண்டு வர முடியலை. எனவே உணவுகள் உள்ள கொண்டு வரணும், தேவைப்பட்டால் ஆயுதங்கள் அவங்க எடுத்துக்கிறதுக்கான முனைப்புகளை அவர்கள் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பலவிதமான ஐடியாக்களும் அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம வெளியிலிருந்து அங்கிருந்து வர்ற செய்தியை எடுத்து சொல்ல முடியும் அவ்வளவுதான், தவிர அங்கிருக்கிற கரெக்டான அக்யூரட்டான நிலையை அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இங்கே இருந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது, இவர்கள் இப்படி செய்திருக்கலாம்,
வேண்டாம், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது, அது அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ அவங்க யுத்தம் நிறுத்தம்னு முடிவெடுத்துருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இந்த யுத்த நிறுத்தத்தை நம்ம ஏற்றுக்கிறதா இல்லையான்னு. நம்ம பார்வையில் சில நேரம் நம்ம பார்க்குற பார்வை இந்த யுத்த நிறுத்தம்னு ஒரு வேர்டே கிடையாது, அப்போ ஏன் ஹமாஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கிற நம்முடைய பார்வை ஒரு வகையான பார்வையாக கூட இருக்கலாம். எனவே அவர்களுடைய விவகாரத்தை அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதான செய்திகள் முடிவாகி இருக்கிறது, ஆனால் யுத்தம் இதுவரைக்கும் நிற்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. வான்வழி தாக்குதல்களை அகோரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ஹெஸ்புல்லா உள்ளிட்டவர்களும் பாரிய எதிர்வினை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, தீர்மானம் மாத்திரம் வந்திருக்கிறது. இந்த தீர்மானம் எப்படி எப்போது அப்ளை ஆக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹமான் உயிரிழப்புகளை தவிர்த்து அந்த மக்களுக்கு நிம்மதியான நிலையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.